ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2019 ஐபிஎல் ஏலத்தில் முதல் சுற்று ஏலத்தில் யுவராஜ் சிங்கை எந்த ஒரு ஐபிஎல் அணிகளுமே ஏலத்தில் எடுத்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது சுற்று ஏலத்தில் தான் மும்பை இந்தியன்ஸ் அணியானது யுவராஜ் சிங்கோட பேஸ் ப்ரைஸான 1 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருப்பாங்க. இந்த விஷயம் யுவராஜ் சிங்கோட ரசிகர்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் யுவராஜ் சிங் சரியாகவே விளையாடலை. போன வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் பஞ்சாப் அணிக்காண்டி யுவராஜ் சிங் விளையாண்டாங்க. 8 போட்டிகளை விளையாண்டு வெறும் 65 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்களோட இந்த மோசமான ஆட்டத்தால தான் இந்த வருஷம் நடந்த ஐபிஎல் ஏலத்தில் எந்த ஒரு அணிகளுமே யுவராஜ் சிங்கை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு முன் வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் இதை பற்றி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. யுவராஜ் சிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து கிரிக்கெட் போட்டியை வெறும் விளையாட்டாக எடுத்துக்கல, என்னுடைய வாழ்க்கையாக நினைக்கிறேன். போன வாட்டி வந்து நான் சொதப்பினதுக்கு காரணம், ஒவ்வொரு போட்டியிலையும் என்னோட பேட்டிங் ஆர்டரை வந்து மாற்றி மாற்றி களமிறக்கி விட்டாங்க. ஒரு போட்டியில் வந்து 4வது இடத்துல, இன்னொரு போட்டியில் 6வது இடத்துல, இந்த மாதிரி மாறி மாறி களமிறங்கினதுனால என்னால் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியலை. அதனால தான் நான் சரியாக விளையாடலை. ஆனால் இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ் அணியானது எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். மும்பை இந்தியன்ஸ் அணிக்காண்டி நான் சூப்பராக விளையாண்டு அதிக ரன்களை வந்து குமிச்சு மும்பை இந்தியன்ஸ் அணியோட வெற்றிக்கு நான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு யுவராஜ் சிங் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.